நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கடலை மாவு வச்சு எப்படி ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 50 கிராம் கிட்ட வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி தான் இருக்குது, மீடியமாக வந்து வச்சுருக்கேன். ஒரு சிறு கம்பி பதம் வரட்டும். நம்ம வந்துட்டு கையில் தொட்டு பார்த்தோம்னா ஒரு கம்பி மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகும். சிறு கம்பி பதம் அது, இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகணும். மீடியமாக தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு கடலை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த கட்டி இல்லாமல் உடச்சி விட்டு இந்த மாதிரி வந்து கலந்துக்கோங்க. அந்த பாகுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டு வந்து கலந்துக்கோங்க. பாரு, இந்த மாதிரி பதத்துக்கு வந்து வந்துடும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோடனே டால்டா வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இன்னும் கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். ஆற விட்டதுக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரி வந்து பீஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஒரு போட டெத் போல டெத் ஓவர் ஸ்லாங் சூப்பரா வந்து பாருங்க. அவ்வளவுதான் என்னோட பதிவு. சின்ன லைக் பண்ணுங்க. ஒரு நேரம் என்னோட பதிவு பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.